கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் பொருளியல் துறை சார்பில் மாவட்ட அளவிலான மேல்நிலைப் பள்ளிக்கான கலை இலக்கிய விழா நடைபெற்றது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், பணியாளர்களின் வாக்கு வங்கியை திராவிட முன்னேற்ற கழக அரசு இழந்துவிட்டது என ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் பொருளியல் துறை சார்பில் மாவட்ட அளவிலான மேல்நிலைப் பள்ளிக்கான கலை இலக்கிய விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியின் பொருளியல் துறையும் சமூகரங்கபுரம் ஃபைன்டெக் நிதி நிறுவனம் இணைந்து நடத்திய கலை இலக்கிய விழாவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 8 பள்ளிகளிலிருந்து 65 மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயந்தி தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பொருளியல் துறை தலைவர் கவிதா வரவேற்பு உரையாற்றினார். கல்லூரி முனைவர் முதல்வர் ஜெயந்தி தலைமை உரையாற்றினார். அப்ப இருந்த ஆசிரியர்கள் மிக சிறப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் வழி நடத்தி கொண்டு வந்தார்கள். அங்கு பயந்த மாணவிகளும், அதாவது பொதுவாக எக்கனாமிக்ஸ்ல வந்து சேர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எப்பவுமே பாத்தீங்கன்னா மாணவிகள் வந்து எக்கனாமிக்ஸ்ல சேர ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா தொடக்க காலகட்டங்கள்ல எக்கனாமிக்ஸ்ல சேரக்கூடிய எக்கனாமிக்ஸ் தான் வேணும் சேர்ந்த மாணவிகள் உண்டு. கல்லூரி செயலாளர் நாராயணன் ராஜன் வாழ்த்துரை வழங்கினார். ஆனால் வாழ்க்கை பயணம் குறைந்தபட்சம் 30 வருஷம் உங்களுக்கு எல்லாம். ஒரு பிளஸ் டூ படிக்கின்ற அல்லது பிளஸ் ஒன் படிக்கின்ற மாணவியிடம் நீ என்ன ஆக போகிறாய் என்று கேட்டால், பரீட்சை போக நடப்பாங்க, எப்படியாவது படிச்சு ஏதாவது ஒன்று எழுதி எப்படியாவது மார்க் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் எப்படியாவது போய் சேர்றேன்னு சொன்னா அவங்க பேர் என்ன பேர் சொல்லி அழைக்கிறது. 3 மணி நேரத்திற்கு திட்டமிடாதவனை பார்த்து முட்டாள் என்கிறோம், கிரிக்கர் என்கிறோம், லூஸ் என்கிறோம், மெண்டல் என்கிறோம். வாழ்க்கை குறைந்தபட்சம் 30 வருடங்கள். இந்த 30 வருடங்களுக்கு திட்டமிடாதவர்களை பார்த்து நாம் என்ன பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியின் பொறியியல் துறை தலைவரும் இணை பேராசிரியருமான முனைவர் மகாலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் ஆதித்தனார் கலைக்கல்லூரி டாக்டர் சிவ இளங்கோ வினாடி வினாடி நடுவராக பங்கேற்றார். பேச்சு போட்டி, தமிழ் மற்றும் ஆங்கிலம், ரங்கோலி, விவாத போட்டி, கழிவுப் பொருட்களிலிருந்து கலை, காய்கறி செதுக்குதல் போன்ற 7 வகையான போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு போட்டிக்கும் முதல் பரிசாக 3000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் மற்றும் பரிசு பெற்ற அனைவருக்கும் பரிசு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இக்கலை இலக்கிய போட்டிகளில் அதிக புள்ளிகள் பெற்று முதலிடம் வகித்த ஆறுமுகநேரி பிஎல்ஸ் பப்ளிக் ஸ்கூல் பள்ளிக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட்டது. போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் போட்டிகளை நடத்தி தந்த நடுவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன.
பொருளியல் துறை உதவி பேராசிரியர் தங்கஷீபா நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் லட்சுமி நாராயணி தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்வு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பனைமரம் ஃபைன்டெக் நிறுவனர் பலவேஷம் முத்து, லலிதா, தாமரை பாண்டி மற்றும் நிறுவன மேலாளர் ஜெனிஃபர் இவ்விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பொருளியல் துறை உதவி பேராசிரியர் கவிதா பால் தங்கம், தங்க ஷீபா மற்றும் ஸ்வீட்லீன் செய்திருந்தனர். Vinisha from Pearls Public School and I'm in 12th grade, and being a part of this competition is actually a great thing, and we are grateful to our teachers, our in-charge teachers, our school, Pearls Public School, as well as to the college for creating such an opportunity for us. And we have won the overall championship and really very happy about it, and yeah, we are just satisfied and very happy with our performance. Thank you. வணக்கம், என் பேர் சசிப்ரியா. நாங்கள் பிஎன்கே ஸ்கூல்லேருந்து வரோம். ஓவரால் சாம்பியன்ஷிப் எங்களால் வின் பண்ண முடியல, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்த தடவை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வருவோம். நான் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். என் கூட வந்த எல்லாருமே ஒவ்வொரு காம்படிஷனில் ஜெயிச்சு செகண்டு தேர்டுன்னு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தடவை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வருவோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. என் பேர் மரியன்ஃபா. நான் குவிஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். டிபேட் காம்படிஷன்லேயும் சேர்ந்து தேர்ட் வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 4 ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் எடுக்க ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், பணியாளர்களின் வாக்கு வங்கியை திராவிட முன்னேற்ற கழக அரசு இழந்துவிட்டது என ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் உடன்குடி வட்டாரம் சார்பில் ஐம்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் உடன்குடி வட்டார ஆசிரியர் கூட்டணியை சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஐம்பெரும் விழாவில் உடன்குடி வட்டாரத்தில் பணிநிறைவு பெற்ற ஆசிரியர்களும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களும் 10, 11, 12 வகுப்பு அரசு தேர்வில் முதல் 2 மதிப்பெண் பெற்ற உடன்குடி வட்டார ஆசிரியர்களின் குழந்தைகளையும் பாராட்டி நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் இறுதியில் செய்தியாளர்கள் சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் அண்ணாமலை தெரிவித்ததில், இந்த ஐம்பெரும் விழாவில் தமிழக ஆசிரியர் கூட்டணி மற்றும் கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தீர்வு காண தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஜக்டோ ஜியோ, டெட்டோ ஜாக், ஜாக்டி ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் தீவிரமாக போராட்டம் நடத்தி வந்ததாகவும், அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை ஆதரித்து தங்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் என தெரிவித்ததாகவும் கூறினார். ஆனால் தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் தாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என தற்போது கூறி வருவதாகவும், மேலும் கருணாநிதி சம்பாதித்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், பணியாளர்களின் வாக்குகளை இந்த அரசு இழந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். இந்த ஆட்சியர் காலங்களில், குறிப்பாக அதிமுக ஆட்சி காலங்களில், கூட்டமைப்புகள் ஜாக்டோ ஜியோ அல்லது தொடக்கல்வி ஆசிரியர்களில் டிட்டோ ஜாக், ஜாக்டி, ஜாக்டி ஜியோ, இப்படி தீவிரமான போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். அந்த போராட்டங்களை நடத்துகிற போதெல்லாம் அந்த போராட்டங்களை ஆதரித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் இப்பொழுது ஆளுகிறார்கள். ஆனால் தேர்தல் கால வாக்குறுதியை மட்டுமல்ல, நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று இன்றும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதிகளை அளித்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6.5 லட்சம் பேர் புதிய ஓய்வு திட்டத்தில் 2003 ஏப்ரல் முதல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புதிய ஓய்வு திட்டத்தினை ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அதை பழைய ஓய்வு திட்டமாக அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு நிறைவினை தொட இருக்கிறார்கள். இதுவரையில் சொன்னதை செய்கிறோம், சொல்லாததை செய்ய வேண்டியதில்லை. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று
ஒரு உறுதியை கூட சட்டமன்ற நடவடிக்கைகளிலே அவர் சொல்லவில்லை. நடிகர் விஜய் கட்சி பெயர் அறிவித்த நிலையில் உடன்குடி ஒன்றியம் கழக நிர்வாகிகள் பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். நடிகர் விஜய் விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை நடத்தி பல்வேறு உதவிகளை செய்து வந்தார். இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து அதிகாரப்பூர்வ கட்சியாக விஜய் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவித்தார். இதைத் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உடன்குடி பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழக ஆரம்ப விழாவாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் உடன்குடி ஒன்றிய கழகத் தலைவர் ரவிச்சந்திரன், கழக செயலாளர் தனசிங், துணை செயலாளர் வேல்முருகன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய பயிற்சி போட்டி தேர்வு நடைபெற்ற தேர்வு மையத்தினை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய பயிற்றுனர் போட்டி தேர்வு தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள சுமார் 3 பள்ளிகளில் உள்ள தேர்வு மையங்களில் வைத்து நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து 949 பேர் வருகை தந்து தேர்வு எழுதினர். இதில் தேர்வு நடைபெற்ற பள்ளிகளில் ஒன்றான தூத்துக்குடி காரப்பேட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். தூத்துக்குடியில் லாரி ஷெட்டில் வேலை பார்த்த தொழிலாளியை கத்தியால் தாக்கி கொலை செய்த லாரி ஷெட் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவில் வெட்டூரணி மடம் வசந்த் நகரைச் சேர்ந்த கிறிஸ்துராஜ் மகன் பிரேம்குமார் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தனது குடும்பத்தினரை விட்டு பிரிந்து தூத்துக்குடி 3வது மைல் மேம்பாலம் அருகே உள்ள தூத்துக்குடி சண்முகாபுரத்தைச் சேர்ந்த சோலையப்பன் மகன் தில்லை சிதம்பரம் என்பவருக்கு சொந்தமான லாரி ஷெட்டில் வேலை பார்த்து வந்தார். அடிக்கடி இவர் குடிபோதையில் இருந்து வந்ததால் அவரை அந்த லாரி ஷெட் உரிமையாளர் தில்லை சிதம்பரம் வேலையை விட்டு நிறுத்திவிட்டாராம். இதனால் குடிபோதையில் வந்த பிரேம்குமார் தில்லை சிதம்பரத்திடம் தகராறு செய்தாராம். இதில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த தில்லை சிதம்பரம் லாரி ஷெட்டில் கிடந்த சுத்தியால் பிரேம்குமார் தலையில் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பிரேம்குமார் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுப்பிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக தென்பாக்கம் காவல் நிலைய காவல்துறை வழக்கு பதிவு செய்து சிதம்பரத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் பணியாற்றும் இடத்தில் உரிமையாளர் தொழிலாளி அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.